வணக்கம். கேரட் தோசை எப்படி செய்யணுங்கிறத நாம் இப்போ பார்ப்போம். அதுக்கு அரிசி மாவு சிறிதளவு, கேரட் ஒரு கப்பு, கொத்தமல்லி சிறிதளவு. இப்போ கேரட் தோசை ரெடி பண்ணுவோம். கல் நல்லா காஞ்சிருச்சு. 1/2 கரண்டி மாவு சேர்த்துட்டு எடுத்து வச்சிருக்கிற கேரட்டை வந்து நாம் இதில் தூவிக்கலாம். கொத்தமல்லி சிறிதளவு, சுத்திலையும் எண்ணெய் விட்டு லைட்டாக இந்த கரண்டியை வச்சு நம்ம அமுத்திக்கலாம். அடிப்பாக நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தோசையை திருப்பி போட்டுக்கலாம். சுவையான கேரட் தோசை நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு.